அனைவருக்கும் இனிய வணக்கம். கமாடிட்டி மார்க்கெட் ப்ளஸ் ஈக்விட்டி மார்க்கெட்டில் இன்றைக்கி ட்ரெண்ட் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத லைவாக அனலைஸ் பண்ணிடலாம். அதுக்கு முன்னாடி நியூ நண்பர் நம்ம சேனலை பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரெகுலரான ஒரு கைடன்ஸோட ஒரு ப்ராஃபிட் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும். நம்ம சொல்கிற கைடன்ஸை கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள், கண்டிப்பாக நல்ல ஒரு ப்ராஃபிட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் மிக அதிகமாகவே இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தோம் அப்படின்னா கூடாயில், கூடாயில் பொறுத்தளவுக்கு டெய்லியில் நம்ம செக் பண்ணிடுவோம். டெய்லியில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டில் இப்போ வரைக்கும் உங்களுக்கு சூப்பர் ட்ரெண்ட் ரெட்டு பியூர் பாயிண்ட்டுக்கு கீழே ப்ரைஸு ஏடிஎக்ஸு செல்லுக்கு சப்போர்ட் பண்ணது. நேற்று 100% செல்லுன்றதை நம்ம சொல்லியிருந்தோம், பட் நம்ம சொன்ன ப்ரைஸ் வரவே இல்லை. சரிங்களா, இப்போ 15 மினிட்ஸ் ஸ்ட்ராட்டஜி பார்க்கலாம். இப்போ 15 மினிட்ஸில் நேற்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதே மாதிரி தான் நம்ம சொல்லியிருந்தோம், 2840 கீழே நம்ம ஒரு செல் சான்ஸாக சொல்லியிருந்தோம் நேற்று. பட்டு மேலே ரிவர்ஸாக இருந்தது, ஒரு ப்ராஃபிட் பீக்கிங், ஒன்றும் தவறு இல்லை. அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு இந்த இடத்துல இறங்கி இருக்கு, ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு செல்லேருந்து 3000 இறங்குனதுக்கான ஒரு ப்ராஃபிட் பீக்கிங் தான் இது. அதனால் ஒன்றும் தப்பு இல்லை, நம்ம வந்து நேற்று ட்ரேட் பண்ணல. இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா கேப் டவுனில் ஒரு 80 டவுன் ஆகிடுச்சு. காரணம் என்னென்னா டெய்லியில் செல் இருக்குது, நம்ம பொசிஷனலாக பண்ணுறதில் ஒன்லி இன்ட்ராடே. இன்றைக்கி இதை ட்ரேட் பண்ண முடியுமா அப்படின்னு பார்த்தோம்னா கேப் டவுனில் ஓப்பன் ஆகிடுச்சு. ஒரு வேளை 1 hour 2 hour கழிச்சு சைடு வேஸில் ட்ரேட் ஆகி அதுக்கப்புறம் நம்மளோட கண்டிஷன்ஸ் அப்ளை ஆகணும். கண்டிஷன்ஸ் என்ன கண்டிஷன் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இப்போ இந்த இடத்துல வந்து பாருங்கள், உங்களுக்கு வந்து ஏடிஎக்ஸு சூப்பர் ட்ரெண்டு பியூர் பாயிண்ட் எல்லாமே நம்மளோட 3 இண்டிகேட்டருமே கண்டிஷன்ஸ் அப்ளை ஆகுது. சரிங்களா, இப்போ இந்த மாதிரி அப்ளை ஆனதுக்கப்புறம் நம்மளுக்கு ஏடிஎக்ஸை சப்போர்ட் பண்ணிச்சா இந்த மாதிரி ஃபுல்லாகவே நம்ம என்ட்ரி எடுக்கலாம். பட் இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா சடனாக பிரேக் அவுட் ஆகிருக்குது, சடனாக வந்து ஏடிஎக்ஸு உங்களுக்கு செல்லுக்கு காமிக்கிற மாதிரி இருக்குது. இப்போ இந்த இடத்துல உடனே என்ட்ரி எடுக்க தேவையில்லை, வெயிட் பண்ணுங்கள். அது 2890 கீழே தான் செல் சான்ஸு. இப்போ இந்த இடத்துல பண்ண வேணாம், ஒரு ஆஃப்டர்நூன் கழித்து வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு ஒரு நல்ல ஸ்ட்ராங்கான செல்லு காமிக்கும், நார்மலாக ட்ரேட் ஆகி நம்ம அப்போ என்ட்ரி எடுத்துக்கலாம். கூடாயில் பொறுத்தளவுக்கு ஒன்லி செல் ட்ரெண்ட். அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா நேச்சுரல் கேஸு. நேச்சுரல் கேஸ் நேற்று கான்ட்ராக்ட் க்ளோஸ் ஆகிடுச்சு. இப்போ இன்றைக்கி கான்ட்ராக்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த மந்த்து கான்ட்ராக்ட்டு இப்போ டெய்லியில் செக் பண்ணுறப்ப நவம்பர் கான்ட்ராக்ட் சூப்பர் ட்ரெண்டு ரெட்டு. இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3-4 வந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த இடத்துல வந்து கரெக்டாக அந்த இடத்துல நின்று கீழே இறங்கியிருக்கு. இப்போ லாஸ்ட்டு மந்த்து கான்ட்ராக்டில் தெளிவாக சொல்லியிருந்தோம், 297 மேலே பிரேக் அவுட் ஆச்சு அப்படின்னா 240 வரைக்கும் போகும் அப்படின்றத தெளிவாகவே சொல்லியிருந்தோம். அது வந்து 225 வரைக்கும் போச்சு, அதுக்கு மேலே போகலை. நேற்று வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணணும் ரெக்கவர் ஆகும் அப்படின்ட்டு ஆகலை, நேற்று வந்து ட்ரேடிங்கு நம்ம பண்ணலை. இந்த கான்ட்ராக்டில் என்ன பண்ணலாம் சார் அப்படின்னா சூப்பர் ட்ரெண்டு ரெட்டு பியூர் பாயிண்ட்டுக்கு கீழே ப்ரைஸ் ட்ரேட் ஆகுது. ஏடிஎக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு ஸ்ட்ராங்கில் இல்லை, ஒயிட் லைனோட வித்து க்ரீன் இருக்குது, பட் அந்தளவுக்கு ஸ்ட்ராங்காக இல்லை. இப்போ இந்த இடத்துல என்ன சார் பண்ணலாம், 3 பியூர் பாயிண்ட்டுக்கு கீழே ப்ரைஸ் வந்துடுச்சு நேச்சுரல் கேஸ், அப்போ நம்ம செல்லில் தான் இருக்கணும். 243 கீழே வந்துச்சு அப்படின்னாவே 100% செல்லு. பட் இந்த ஏடிஎக்ஸ் மட்டும் இன்னும் கன்ஃபார்ம் ஆகாதனால நம்ம உடனே செல் எடுக்க முடியாது. இப்போ இந்த இடத்துல என்ன பண்ணலாம், 15 மினிட்ஸ் ஸ்ட்ராட்டஜி. 15 மினிட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா நேற்று ஃபுல்லாகவே ஒரு பை சான்ஸில் இருந்திருக்கு ஒரு 6 வரைக்கும். இன்றைக்கி ஜஸ்ட் வாட்ச் மட்டும் பண்ணுங்கள், தப்பே இல்லை, வாட்ச் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் மந்தில் 1st மேலே வந்து பார்த்தீங்கன்னா 245 மேலே, அதாவது 243 மேலே ப்ரைஸ் இருந்துச்சு அப்படின்னா நம்ம ஒரு பையில் தான் இருக்கணும். ஒருவேளை 243 கீழே பிரேக் அவுட் ஆச்சுன்னா மிகப்பெரிய செல் ஆகிறதுக்கு சான்சஸ்ஸாக இருக்குது. இப்போ டெய்லியில் வந்து பார்த்தோம் அப்படின்னா டெய்லியோட பியூர் பாயிண்ட்ஸ் எங்கே இருக்குது, உங்களுக்கு ஆல்மோஸ்ட் 245 இருக்குது. 243 கீழே பிரேக் அவுட் ஆச்சுன்னா மிகப்பெரிய ஒரு சான்சஸ்ஸு. 243 பிரேக் அவுட் ஆச்சுன்னா ஆல்மோஸ்ட் உங்களுக்கு 230 வரைக்கும் வர்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாகவே இருக்குது. பட் உடனே கன்ஃபார்ம் ஆகுது, உடனே நம்ம என்ட்ரி எடுக்க முடியாது. கரெக்டாக நம்மளோட கணிப்பு சரியாக இருந்தது அப்படின்னா இன்னும் ஒரு 1 கழிச்சு தான் நம்மளுக்கு வந்து வாய்ப்புகள் கிடைக்கும் என்ட்ரி எடுக்கிறதுக்கு. இப்போ அந்த டயத்தில் வந்து பார்த்தோம்னா 15 மினிட்ஸில் நம்மளுக்கு கண்டிஷன்ஸ் செல்லில் இருக்கணும். பட் இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா பையில் இருக்குது, இன்றைக்கி ஜஸ்ட் வாட்ச் மட்டும் பண்ணுங்கள். இன்றைக்கி நேச்சுரல் கேஸ் என்ட்ரி எடுக்க தேவையில்லை. சரிங்களா, இப்போ அதுக்கடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு கோல்டு. கோல்டை பொறுத்தளவுக்கு ஃபஸ்ட்டு டெய்லியில் நம்ம செக் பண்ணிடுவோம். டெய்லியில் ரேஞ்ச் பவுண்டில் இருக்குது, ஒரு நாள் ப்ளஸ்ஸு ஒரு நாள் மைனஸு, குறிப்பிட்ட ஒரு 300-400 ட்ரேட் பண்ணுது. இதை வச்சு நம்ம ப்ராஃபிட் ட்ரேட் பண்ணலாமா சார் அப்படின்னா நம்ம வந்து 100%ல பண்ண முடியாது. 3 மினிட்ஸ் ஸ்ட்ராட்டஜி மட்டும் நம்ம வச்சு பண்ணலாம். 3 மினிட்ஸில் என்ன, இந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அப் அண்ட் டவுன் கொடுத்துறாங்க, நம்ம இதுக்கு மேலே ட்ரேட் பண்ண முடியுமா அப்படின்னா நீங்கள் ஜஸ்ட் வாட்ச் பண்ணுங்கள்.
இப்போ அதே டேஸில் வந்து பார்த்தீங்கன்னா 50,500 கீழே போய் நின்னால் மட்டுமே நமக்கு செல் சான்ஸாக எடுத்துக்கலாம். அதுக்கு மேலே இருந்துச்சுன்னா நம்ம ஒரு பை சான்ஸாக தான் இருக்கணும். இப்போ அது இல்லாமல் மந்த்து கடைசி கொஞ்சம் கேர்ஃபுல்லாக என்ட்ரி எடுங்க வித் ஸ்டாப் லாஸோட. கோல்டு பொறுத்தளவுக்கு நீங்கள் அவாய்ட் பண்ணுறது நல்ல ஒரு விஷயம், தப்பு இல்லை. அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா பேங்க் நிஃப்டி. பேங்க் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு டெய்லியில் நம்ம செக் பண்ணிடுவோம். டெய்லியை பொறுத்தளவுக்கு 100% பை சான்ஸ். ஏடிஎக்ஸ் சப்போர்ட் பண்ணுறது, பியூர் பாயிண்ட்டுக்கு மேலே ப்ரைஸ் இருக்குது, சூப்பர் ட்ரெண்ட் எல்லாமே பை சான்ஸ். இப்போ 15 மினிட்ஸ் 5 மினிட்ஸு. இப்போ 15 மினிட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா நேற்று தெளிவாக சொல்லியிருந்தோம், 24,420 மேலே வந்து பை சான்ஸ் அப்படின்ட்டு ஆல்மோஸ்ட் நல்ல ஒரு 8,000 வரைக்கும் ப்ராஃபிட் கூட பண்ணியிருந்தாங்க. தொடர்ச்சியாக நம்மளோட கைடன்ஸை ஃபாலோ பண்ணணும். இப்போ 15 மினிட்ஸ், அதுக்கடுத்து 5 மினிட்ஸு ஸ்டாப் லாஸு, ஸ்டில் இப்போ வரைக்கும் உங்களுக்கு ட்ரிகர் ஆகலை சரிங்களா. வாய்ப்புகள் கிடைச்சோம், என்ட்ரி நம்மளோட ஸ்ட்ராட்டஜி அப்படியாச்சா, நம்ம தைரியமாக என்ட்ரி எடுக்கிறோம், ஸ்டாப் லாஸ் 2,000, ப்ராஃபிட்டை வெயிட் பண்ணி புக் பண்ணோம். இப்போ நேற்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டில் இன்றைக்கு வரைக்கும் உங்களுக்கு பையில் தான் இருக்குது. ஒருவேளை மேபி கேப்பில் இருந்தாலும் ஆச்சரியத்துக்கு இல்லை சரிங்களா. காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா டெய்லியில் உங்களுக்கு 100% பை சான்ஸு, சூப்பர் ட்ரெண்டு க்ரீனு, பியூர் பாயிண்ட்டுக்கு ப்ரைஸ் மேலே இருக்குது, ஏடிஎக்ஸ் ஆல்மோஸ்ட் 100% பை சான்ஸ். இந்த மாதிரி வாய்ப்புகள் கிடைக்கிறப்ப நம்ம மிஸ் பண்ணிடக்கூடாது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு இப்போ கூடாயில் நம்ம பார்க்கலாம். இப்போ கூடாயில் பொறுத்தளவுக்கு 100% செல் சான்ஸ் சொல்லியிருந்தோம். காரணம் என்னென்னா சூப்பர் ட்ரெண்ட் ரெட்டு, பியூர் பாயிண்ட்டுக்கு கீழே ப்ரைஸ் இருக்குது, ஏடிஎக்ஸ் ஆல்மோஸ்ட் செல்லுக்கு சப்போர்ட்டு. இப்போ நேற்று வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு ப்ராஃபிட் புக்கிங், காரணம் என்னன்றதை தெளிவாக சொல்லியிருந்தோம். இதுக்கு முன்னாடி உங்களுக்கு வந்து நல்ல ஒரு செல் இருந்ததுனால அது ப்ராஃபிட் புக்கிங். இப்போ 1ஆம் தேதிக்கு மேலே கூடாயில் பொறுத்தளவுக்கு 100% செல்லாக மாறதுக்கு வாய்ப்பு அதிகம். அதே மாதிரி நேச்சுரல் கேஸும் வாய்ப்புகள் அதிகமாக தான் இருக்குது. பேங்க் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு கொஞ்சம் வாய்ப்புகள், ஒருவேளை 25,000 பிரேக் அவுட் ஆச்சு அப்படின்னா ஆல்மோஸ்ட் 27 வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒருவேளை 24 இல்லை 23 பிரேக் அவுட் ஆச்சுன்னா 3,000 to 4,000 மாதிரி இறங்கு முகமாக வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது சரிங்களா. தெளிவாக இன்றைக்கி இன்னும் ஒரு 3 இருக்குது இந்த மந்தில், ஜஸ்ட் வாட்ச் பண்ணுங்கள் சரிங்களா. ரேஞ்ச் பவுண்டில் இருக்குது, கோல்டாக இருக்கட்டும், சில்வராக இருக்கட்டும், உங்களுக்கு ஆல்மோஸ்ட் நேச்சுரல் கேஸ் எல்லாமே ரேஞ்ச் பவுண்டில் இருக்குது. இந்த டைத்தில் நம்ம ட்ரேட் பண்ணோம்னா லாஸ் ஆகுறதுக்கு சான்சஸ் இருக்குது. அப்போ ஜஸ்ட் வாட்ச் பண்ணுங்கள். 1ஆம் தேதியிலேருந்து 15th சொல்கிறத கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். நிச்சயமாக குறைஞ்சது மினிமம் ஒரு 25,000 to 40,000 வரைக்கும் கூட எழுத்தரலாம். அதே டைத்தில் மார்க்கெட் நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணணும், கண்டிப்பாக மேபெரிய ஒரு வாய்ப்பு இருக்குது. இப்போ நேற்று பேங்க் நிஃப்டியில் பண்ணோம், இந்த நாள் பேங்க் நிஃப்டியில் பண்ணோம், வாய்ப்பில் எதில் நம்ம 100% அமைதோ அதை நம்ம வந்து தைரியமாக என்ட்ரி எடுக்கலாம் வித் ஸ்டாப் லாஸோட சரிங்களா. ஓகே, நம்மளே வாழ்த்துக்கள். இது எந்த அளவுக்கு அச்சீவ் ஆயிருக்குங்கிறத மட்டுமில்ல சந்திப்போம். நீங்கள் எந்த ஒரு ட்ரேடிங் எடுத்தாலும் ஸ்டாப் லாஸ் இல்லாமல் பண்ணாதீங்க. அதே டைத்தில் நீங்கள் தவிர்க்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. இப்போ மந்த்து கடைசியில் வந்து ரேஞ்ச் பவுனில் இருக்கும் அப்படின்றது நம்ம முக்கியமான ஒரு கான்செப்டாக முன்வைக்கலாம். அதே டைத்தில் நம்மளோட ஸ்ட்ராட்டஜியை அப்ளை பண்ணுறப்ப வாய்ப்புகள் கிடைக்குதா, மிஸ் பண்ண தேவையில்லை. ஒரு 5,000 to 10,000 நல்ல விஷயம் தான், தப்பு கிடையாது சரிங்களா. இது எந்த அளவுக்கு ட்ரேடிங் ஆயிருக்கு, எந்த அளவுக்கு நம்ம வந்து ட்ரேடிங் அவாய்ட் பண்ணோம், எப்படி நம்ம ப்ராஃபிட் பண்ணோங்கிறத ஈவினிங் மட்டுமே சந்திப்போம். அனைவருக்கும் வாழ்த்துக்கள், நன்றி.